நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா மற்றவங்க போகிற பாதையில் போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்குங்க. முடிஞ்சால் உங்கள் பாதையில் மற்றவங்கள வரவைங்க. உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துங்க. உலகம் உங்கள் வீட்டு வாசலை தேடி வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மனிதர் பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் போல அசாத்திய தொழில்நுட்ப ஆற்றல் பெற்றவர் இல்லை. ஆனால் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னால் இவர் பெயரை தவிர்த்துட்டு போக முடியாது. பெங்காலி ஸ்வீட்னா நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது ரசகுல்லா. அந்த ரசகுல்லாவிலேயே புதுமையை புகுத்தி உலக புகழ் பெற்றவரான மோபின் தாஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். உலகெங்கும் உள்ள ரசகுல்லா ரசிகர்களுக்கு இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவரோட கேசி தாஸ் அண்ட் சன்ஸ் என்ற மிட்டாய் கடை தயாரிப்பு உலக பிரசித்தி பெற்றது. பாரம்பரியமான ஒரியா தேசத்து உணவு குறிப்போட இக்கதை சம்பந்தப்பட்டிருக்கிறது. புவனேஸ்வர்லேருந்து 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி இருக்கிற பஹாலா என்ற கிராமத்தில் இருந்து தான் இந்த வெற்றி வெளிப்பட்டது. பாலை வச்சு நம்ம பல ஸ்வீட் செய்யலாம். அதில் ஒன்று தான் ரசகுல்லா. பாலை பக்குவமாக காய்ச்சி அதை உருண்ட வடிவில் பிடிச்சி சர்க்கரை பாகலை நினைச்சி எடுத்தா அதுதான் சுவைமிக்க ரசகுல்லா. ஆனால் இதோட வாழ்நாள் ஒரு நாள் தான். மறுநாள் புளிச்சு போயிடும். இனிப்புகளை செஞ்சு வித்துட்டு வந்த நோபின் தாஸ் வசதியற்ற ஒரு ஏழ்மை நிலையிலே தான் இருந்தார். அப்பா இல்லாத அவர் ஒரு சின்ன கடையில் இருந்து தான் தன் வாழ்க்கையை துவங்கினார். அவருக்கு பணவரிசு இல்லையே தவிர மனசில் தைரியமும் தன்னோட தொழிலில் திறமை படைச்சவராக இருந்தார். புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதற்கான நாளையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது ஒரு பெங்காலி இனிப்பு திருநாள். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது ஒரு நாளையே கெட்டுப்போகும் ரசகுல்லாவோட ஆயுளை நீடிக்க பல மாற்றங்கள் செஞ்சார். ரசகுல்லா நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க கூடுதலாக சில பொருட்களை சேர்த்தார். என்ன ஒரு ஆச்சரியம், யாருமே செய்ய முடியாத அது வரைக்கும் ஒரே ஒரு நாளே உயிர் வாழும் ஈசல் போல இருந்த ரசகுல்லா பல மாதங்கள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ரகசியத்தை கண்டுபிடிச்சார். அது நடந்தது 1868 வருடம். இப்படித்தான் தன்னோட விடாமுயற்சியால் மற்றவங்க செய்ய முடியாத செஞ்சு இன்னைக்கு உலகம் முழுக்க ரசகுல்லாவை கொண்டு சேர்த்த பெருமை நோபின் தாஸையே சேரும். இப்போ இந்த ரசகுல்லாவை தன் தந்தை கற்றுக் கொடுத்த நீண்ட நாள் கெட்டு போகாத ரசகுல்லாவை அவரோட அடுத்த தலைமுறையான அவரோட பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு வராங்க. வெளியூருக்கு இல்லைனா வெளிநாட்டுக்கு போகும் வங்காளிகள் தங்களோட உறவுகளுக்கு மறக்காமல் இந்த ரசகுல்லாவை வாங்கிட்டு போவாங்க. இப்போ வங்காளிகள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இதை அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. ரெடிமேட் ரசகுல்லாவோட மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த இனிப்பு பதார்த்தத்தோட ஒரு நாள் வாழ்க்கைங்கிற சிறையிலிருந்து உடைபட்டு கல்கத்தாவின் எல்லையை கடந்து அது வெளிநாடுகளுக்கு பறந்து போய்கிட்டு இருக்குது. தங்க நிறமான சர்க்கரை பாகலை அது குளிச்சு மூழ்கி திண்கள் அடைபட்டு அந்த இனிப்பு நோபின் தாஸோட கடைகள்லேருந்து கிளம்பி எல்லோரோட நாவிலும் நாட்டியமாடுதுன்னு சொன்னால் அது மிகையில்லை. நோபின் தாஸ் தன்னோட தொழிலில் ஒரு புதுமையை புகுத்தினார். ஒரு குறுகிய ஆயுளோடவும் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேயே இருந்து அகைப்பட்டு கிடந்த அந்த சமையல் குறிப்பு இப்போ உலக அறியும் வெற்றி சரித்திரமாக வார்த்தெடுத்தது நோபின் தாஸ் என்னும் ஒரு ஏழை. ஆனால் அவர் ஒரு கடினமான உழைப்பாளி. நோபின் தாஸ் கிட்ட உலகத்தையே மாற்றி அமைக்கும் மாயாஜாலம் எல்லாம் ஒன்றும் அவர் கையில் இல்லை. ஒரியா பெங்காலி மிட்டாய் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் அவரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இன்னைக்கு உலகமே அவரை தலையில் நின்று பார்க்குது. உங்களிடமும் திறமை எதுவாக இருந்தாலும் அதை மேம்படுத்தி கொள்ள நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் உழைப்பை போடுறீங்களோ அதே அளவு வருங்காலத்தில் இந்த உலகம் அதைவிட பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். உழைக்க தயங்காதீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். எண்ணங்கள் வளம் பெற, சிந்தனைகள் சிகரம் தொட, சிறகை விரி பெற. ஆல் தி பெஸ்ட்.